நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்கள் இப்படிப்பட்ட வத்தி போன மாண்டு கொண்டிருக்கிற இறுதி காலத்தை நெருங்கிவிட்ட பசுக்களை தானம் பண்ணிவிட்டேன் என்று ஒரு திருப்தி அடைவது சரியா என்று பிள்ளை கேட்குறான். அது ரொம்ப இன்கன்வீனியன்ட் கொஸ்டின். அதனாலே படித்தவர் தகப்பனார் மௌனம் காத்தார், காதல் விழாத மாதிரி நடித்தார். வேதம் சொல்றது இந்த கதை அழகா, தித்தீயம் திருத்தீயம். வேத இலக்கியத்துக்கே சொரம் ஒரு அழகு. ரெண்டாம் முறை கேட்டான், மூன்றாவது முறை கேட்டான், அப்பவும் பேசாமல் இருந்தார். மூன்றாவது முறை வலியுறுத்தி கேட்டினவாறு ஒரு கோபம் வந்து கொடுத்து, உன்னை யமனுக்கு கொடுத்தேன்னார். பிள்ளைய பார்த்து அப்பா சொல்ற வார்த்தையா இது, எரிச்சல். தான் செஞ்ச தப்ப பிள்ளை கண்டுபிடிச்சிட்டான், அதனால எரிச்சல் வந்து கொடுத்து. அதனால முனிவர் பிள்ளையை பார்த்து உன்னை யமனுக்கு கொடுத்தேன்னார். முனிவர் வார்த்தை பலிக்கும், அதனால பிள்ளை யமன்கிட்ட போக வேண்டிய நிலைமை வந்து கொடுத்து. இந்த பிள்ளை யமலோகத்தை நோக்கி கிளம்பிடுத்த உடனே அப்பா சொன்னார், நல்ல வேலை நாம் சொல்கிற வார்த்தையெல்லாம் பலிக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. சில சமயம் தாய்மார்கள்லாம் பிள்ளைய சாப்பிடவான்னு கூப்பிடுவா, பிள்ளை உடனே வரமாட்டான். மேட்ச் பார்த்துட்ருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஷிகர் தவான் அடிக்கிறான், ரோஹித் சர்மா அடிக்கிறான், வின் பண்ணும் போல் இருக்குது, அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போ கூட்டா வருவான் அந்த பிள்ளை, வா சாப்பிடாரு, வாடா வாடா, வரல ஏண்டா கடங்கரா, வந்து சாப்பிட அப்படின்னு அந்த தாய் மங்களமாக கூப்பிடுவா. அதன் பயன், அந்த பிள்ளை வேலைக்கு போன பிற்பாடு ஜிபிஎஃப் கடன், பேங்க் கடன், பக்கத்தாத்தில் கடன், வட்டி கடன், ஈட்டி கடன் இல்லாம யார் இந்த ஆசீர்வாதம் பண்ணினா அந்த தாய் தான் கடன்காரனாக இரு. அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாதான் எந்த கோபம் வந்தாலும். ஏனென்றால் அஸ்து தேவதைன்னு ஒன்று இருக்கான், நாம் சொல்லும் பொழுதெல்லாம் அஸ்துன்னு சொல்லிகிட்டே இருக்குமா, ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு அது அஸ்து சொல்லுமா, நாம் எந்த சென்டென்ஸ் முடிக்கிறச்சே அந்த தேவதை சொல்கிற அஸ்து ஒட்டி வருதோ அதுக்கேற்றபடி பலன் கிடைக்குமா. அதெல்லாம் நாம் ஒருத்தரை பார்த்து கடன்காரா அப்படிங்கிறச்சு அந்த அஸ்து என்கிற தேவதை அஸ்துன்னு சொல்லிட்டு தான் அந்த பிள்ளை கடன்காரராயிடும். அந்த பிள்ளைய பார்த்து, அப்பா வாடாப்பா, நீ ரெண்டாவது அனில் அம்பாலி வார்னா ததா அஸ்துன்னு சொல்லிட்டுனா அதிர்ஷ்டம் தானே. அதில் நல்ல நல்ல மங்கள வார்த்தைகளையே சொல்லணுமா, கடன்காரா அப்படின்னு சொல்லக்கூடாது, யமனுக்கு கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. ஆனால் ரிஷி சொல்லிட்டார், பிள்ளையாண்டா யமலோகத்தை நோக்கி பயணம் பண்ணுறான். ஆனால் சித்ரகுப்தனுடைய நோட்புக்கில் இவன் வர வேண்டிய நாள் இல்லை. நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள பல பெருமைகளில் சித்ரகுப்தர் ஒரு கோயில் இருக்குது, அது ஒரு பெருமை. இந்த ஊருக்கு சித்ரகுப்தன் யாரானு அக்கௌண்டன்ட் யாரானு கோயில் வச்சு கூப்பிடுவாளா. காஞ்சிபுரத்துக்காரங்களுக்குள்ள சிறப்புகளில் சித்ரகுப்தர் ஒரு கோயில் இந்த ஊரில் உண்டு. இந்த சித்ரகுப்தன் கணக்குப்படி அவன் வரல, அதனால் இவன் மேலுலகம் போகிறச்சே ஒரு நல்லதை தட்டி கேட்டதற்கு நரகம் யமலோகமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரக்கூடாது அல்லவா. அப்போ அந்த பையன் காதில் யாரோ பேசுகிறா மாதிரி கேட்டு, யார் எம்பெருமான் இறைவன் பேசினான், நச்சிகேதாஸ் நீ யமனுடைய இல்லத்துக்கு போகிற இப்போ உங்கள் அப்பா சொன்னதுனால. ஆனால் யமன் இப்போ இல்லத்தில் இல்லை, 21 நரகம் யமன்கிட்ட கீழே இருக்கான், 21 நரகம். அந்த நரகங்களில் அப்படி எப்படி சுற்றுப்பயணம் பண்ணுவான் யமன், ஒழுங்காக வேலை செய்யலை, அங்கேயும் லஞ்சம் கொடுத்து தப்பிக்க பார்க்குறான், எல்லாம் பார்க்க வேண்டாமா. அக்கா சம்யமனம் என்று அவனுடைய கேபிட்டல் ராஜதானி, அங்கிருந்து புறப்பட்டு இந்த நரகங்களுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போயிட்டு வருவான் அவனுடைய எருமையில். இப்போ 3 நாட்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கான், நீ போர் 3வது நாள் தான் வருவான். அதன் வரை அந்த வீட்டில் யமனுடைய மனைவி கதவு கூட திறக்க மாட்டாள், ஏன்னா பெரிய ஜட்ஜினுடைய ஒய்ஃபெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் கதவை கூட திறக்க மாட்டாள், நீ பேசாமல் வீட்டு வாசல் திண்ணையிலேயே படு. 3 நாட்கள் ஆகும், 4வது நாள் காலை யமன் வருவான். அப்போ உன்னை பார்த்து, தம்பி எப்போ வந்தேன்னு கேட்பான், நீ உடனே எல்லாரும் எப்போ சார் வந்தீங்கன்னு இப்போ தான் வந்தேன்னு மரியாதையாக சொல்லுவோம், அப்படி சொல்லாத, 3 நாட்கள் ஆகிவிட்டதுன்னு தெளிவாக சொல்லு. 3 நாட்களாக வாசத்திண்ணில் உட்காண்டிருக்க, வந்த விருந்து சாப்பிடாமல் வாசத்திண்ணில் 3 நாளாக சோர்ந்து வாடி வதங்கி போயிருக்கேப்பா, முதல் நாள் என்ன சாப்பிட்ட அப்படின்னு யமன் கேட்பான். உன்னை அப்படி கேட்ட உடனே என்ன பதில் சொல்லணும் தெரியுமா பையா, என்ன சொல்லணும், குழந்தைக்கு சொல்லித்தருது அந்த வார்த்தை காதில் விழுற ஒலி, உன்னுடைய சந்ததிகளை சாப்பிட்டேன். நமது வீட்டில் ஒரு விருந்தாளி வந்து இரவு உண்ணாமல் இருந்தாரானால் நமது சந்ததிகள் நாசம். அதனால் வீட்டில் யாரும் ராத்திரி வந்தால் எப்படியாவது சாப்பாடு கொடுத்துரும், பகல்லையாவது ஹோட்டலில் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லலாம், ராத்திரியில் எதையாவது கொடுத்துடணும், அந்த ஆளுக்கு ஒரு டம்ளர் பாலாவது கொடுக்கணும் குறைஞ்சபட்சம்,
அந்த பாலில் நிறைய தண்ணி ஊற்றி கொடுத்தாலும் சரி, பால் கொடுத்த குத்தி சாப்பிடுன்னு சொல்லி அவரை பட்டினிருக்க வைக்கக்கூடாது. அந்த குழந்தை இதை கேட்டுட்டுது, இரண்டாவது நாள் என்ன உண்டான்னு கேட்பான். உன்னுடைய கால்நடை செல்வங்கள், உன்னுடைய சைக்கிள், ஸ்கூட்டர், கார் எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னு சொல்லிவிடும். மூன்றாவது நாள் என்ன சாப்பிட்டேன்னு கேட்பான், நீ பண்ணின புண்ணிய அனைத்தையும் சாப்பிட்டேன்னு சொல்லு. குழந்தைய நொற்று பண்ணிடுது. மூணு நாள் கழிச்சு யமன் வந்தான். குழந்தை நெருப்பு மாதிரி இருக்கான், தேஜஸ். அவனை பார்த்து யமன் கேட்டான், எப்போ வந்த தம்பி? மூன்று நாட்கள் ஆயிடுது. அப்படியா? முதல் நாள் இரவு என்ன சாப்பிட்ட? உன்னுடைய சந்ததிகளை. யமன் திடுக்கிட்டு போயிட்டான். இரண்டாவது நாள், உன்னுடைய கால்நடை செல்வங்களை. மூன்றாம் நாள், நீ செய்த புண்ணியங்களை எல்லாம். யமனுக்கே பயம் வந்து கொடுத்து, அவனுக்கும் மேலே பிறவி இருக்குது, அவனுக்கும் தண்டனை உண்டு. அதனால் யமன் சொன்னான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுமா, இந்த மூணு நாளைக்கு ஏதாவது காம்பன்சேஷன் வாங்கிவிடும், இந்த பாவம் எனக்கு வராதபடி பண்ணுறது. என் பவருக்குள்ளே ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துட்றேன் உனக்கு, மூணு வரம் வாங்கிக்கொள். முதல் வரம் என்ன? யமன் கேட்டான், எங்கள் அப்பா பண்ண தப்பு தானமெல்லாம் தப்பு இல்லைன்னு கணக்கு புக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கொள். அப்பா அறியாமினால பண்ணிவிட்டார், அவர் செய்த தானத்தை பற்றி எழுதியிருக்கானால சித்திரகுப்தன், அந்த பேப்பரை கிழிக்கிறதுக்கு உனக்கு பவர் இருக்கான்னா, இருக்குது, என்னுடைய பவரில் சில பப்பெல்லாம் விட்டுடலாம். என் பவரை யூஸ் பண்ணி உங்கள் அப்பா பண்ணின தானத்தை பற்றியான ரிமார்க்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுறேன். நான் திருப்பி எங்கள் அப்பாட்ட போய் இருக்கிறச்சு எங்கள் அப்பா என்னை கோபிச்சக்கூடாது அப்படின்னு அந்த வரத்தில் இன்னொரு ஷரத்து. முதல் வரத்தில் ஓகேன்னு விட்டான். ரெண்டாவது வரம், சொர்க்கம் போவதற்கு எப்படி பூஜை பண்ணணும், அக்னி பூஜை சொல்லிக் கொடு, யமன் சொல்லிக் கொடுத்தான். நச்சிகேதஸ் சொன்னதெல்லாம் திருப்பி அவ்வளோ அழகாக சொன்னான். யமன் ரொம்ப பாராட்டினான், அவனுக்கு ஒரு தங்க மாலை பரிசு கொடுத்தான். ஸ்டூடெண்டாக இப்படி கிடைக்கணுமே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். மூன்றாவது வரம், இந்த உலகத்தில் எல்லாரும் மாண்டு போகிறாங்களாமே, நீ தான் கொண்டு போகிறேங்கிற, எங்கே கொண்டு போகிற, எப்படி கொண்டு போகிற சொல்லு அப்படின்னு குழந்தை கேட்டு. யமன் சொன்னான், வேற ஏதாவது வரம் வாங்கிக்குவேன், இதை விட்டுவிடு, இது கொஞ்சம் சீக்ரெட், இதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது, ஏதோ நான் தான் கொண்டு போகிறேன் யமன்னு எல்லோரும் பயந்துட்டுருக்கா, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் என் வேல்யூ போயிடும். அதனால் நச்சிகேதஸ் நல்ல பிள்ளையோ இல்லையோ, இதை விட்டுடு, உனக்கு நான் வேணாம், காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாள் மாட வீதியில் அருணாமஹால் பக்கத்தில் பெரிய ஃப்ளாட் வாங்கித்தரேன் வச்சுக்கோ, இல்லை காஞ்சிபுரம் சன்னதி வீதியில் சின்ன காஞ்சிபுரத்தில் ஒரு மல்டி ஸ்டோரி பங்களா ஏற்பாடு பண்ணுறேன், உனக்கு பிடித்த அழகிகள் 200 பேர் கல்யாணம் பண்ணிக்கும், சௌக்கியமாக இரு, இந்த வரத்தை விட்டுடுன்னு யமன் சொன்னான். அந்த குழந்தைய சொல்லிட்டு, ஆமாம் இதெல்லாம் கொடுத்த அப்புறம் நீ வராமையாக இருப்பியான்னு கேட்டு. இதெல்லாம் கொடுக்குற, மங்களால் இருக்கேன், 200 மனைவிகள் இருக்கட்டும், 500 குழந்தைகள் பிறக்கட்டும், அதெல்லாம் சரி, நீ என்னை தேடி வருவியா மாட்டையான்னு கேட்டான். குறிப்பிட்ட நாளில் கரெக்டாக வந்துடுவேன்னா, அப்போ இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? ஆகையினால் இறக்காமல் இருப்பதற்கு என்ன வழியோ அதை சொல்லி எனக்கு. வேண்டாம்ப்பா, இல்லை அதை தவிர வேறு ஒன்றும் இந்த நச்சிகேதஸ் வாங்கிக்க மாட்டான், சொன்ன வார்த்தை மீறக்கூடாது அம்மா. சரின்னு யமதர்மராஜன் அந்த குழந்தைக்கு பரபிரம்மத்தை பற்றி சொன்னான். நான் சாப்பிட்றேன்னு எல்லாரும் நினைக்கிறாப்பா, நான் யாரையும் கொண்டு போகிறது இல்லை, இந்த கொண்டு போகிற ஆசாமி நாராயணன், அவனுக்கு ஆழ்வார்கள் உலகமுண்ட பெறுவாயா அப்படின்னு பேர் வச்சிருக்கான். அவன் என்னை ஏஜெண்ட்டாக வச்சுருக்கான், என்னை வச்சு வாழலாம், அவன் தான் விழுங்குறான். கடைசியில் ஒரு நாளைக்கு டபால் என்னையும் விழுங்கிடுவான். நல்ல ஆந்திர நண்பர், ஆந்திராக்காரர், அவர் உட்காந்து சாப்பிட்றார் தயிர் சாதம், மலை போல் தயிர் சாதம் சாப்பிட்றார், நல்ல வளமான உடம்பு. அந்த தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க ஆவக்காய் ஊறுகா செக்கச்சவேல், தூரக்கேந்து பார்த்தாலே கல்லில் நமக்கு நீர் சொட்டுறது. இதை சாப்பிட்டோம்னா கதி என்னாகுமோ, வயிறு என்னாகுமோ, அப்போ ஏற்பட்ட கார சாரமான ஊறுகா, அப்படி வச்சுக்கிறார் சாப்பிட்றார், அப்படி வச்சுக்கிறார் சாப்பிட்றார். அந்த மோர் சாதம் நினைக்கிறதான் படுபாவி, இந்த ஆவக்காய் தான் ஏன் நம்மளை உள்ளே தள்ளுறது, இது இல்லைன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு உள்ளே உருட்டி போட மாட்டான்னு மோர் சாதம் நினச்சிட்டு இருக்கு. அந்த ஆவக்காய் நினைக்கிறது, இவெல்லாம் உள்ளே உருட்டி போடுறதுக்கு உதவி பண்ணமே கடைசியில் நம்மளை வச்சுட்டு போவார்னு நினைக்கிறது. ஆனால் நண்பர் அப்படி இல்லை, மோர்த்த தயிர் சாத்தியும் சாப்பிட்டார், கடைசியில் ஆவக்காயும் டபால் வாயில் போட்டு போயிட்டார். அந்த மாதிரி யமன் என்னை வச்சு எல்லாரையும் விழுங்கிட்டு கடைசியில் என்னையும் விழுங்கிடுவான் அவன், அப்போ என் பெருமை எப்படிடா சொல்ல முடியும் என்று சொன்னான். அந்த குழந்தை அதெல்லாம் சரின்னு கேட்டுட்டுது, அவனை பிடிப்பதற்கு வழி சொல்லி கொடுன்னு கேட்டுது, அவனை பிடிப்பதற்கு வழி சொல்கிறேன் பாருன்னு சொன்னான். ரொம்ப அழகான விஷயம் இது.
எத்தனை நீங்கள் கேட்டாலும் மனசில் நானும் சொல்லி பார்க்குறேன், கேட்டு கேட்டு சொல்லி சொல்லி பார்த்தாலும் மனசில் படிகிறது இல்லை. அதுக்காக இன்னொரு சொல்லி பார்ப்போம். அவன் சொல்கிறான், பார்ப்பா உலகத்தில் மனுஷனுக்கு முதல்ல பகவானை வசப்படுத்துவதற்கு வழி தெரிஞ்சுக்கணும், அவரை பிடிக்கணும். அதுக்கு தான் வழி சொல்லு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதல் வழி என்ன அப்படின்னா, அந்த புலன்களை அடக்கணும். நாங்கள் ஒத்து வராத விஷயமாக சொல்கிறோம். ஏகாதசி அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கணும். ஒரு ஏகாதசி அப்படின்னா சாப்பிடாமல் உண்ணா நோன்பு இருக்கணும். அது கொஞ்சம் ஈஸின்னார் நண்பர். பேசாமல் 24 hours வெளில வராத ஒரு பூட்டி வச்சுட்டா ஒன்றும் சாப்பிடாமல் இருந்துடலாம் அப்படின்னா, அது வாஸ்தவம் தான். அல்வா பக்கத்தில் இருக்கிறச்சியா சாப்பிடாமல் இருப்பியான்னா, டபாக்குன்னு யாரும் பார்க்காச்சியா வாயில் போட்டலாம் போல தோறிடும். அதெல்லாம் அந்த பொருள்கள் இருக்கும் பொழுதும் பட்டினி கிடக்கணும். சுவாமி, அந்த பொருள்கள் இருக்கும் பொழுதும் இந்திரியங்களை வெல்லணும். இன்னொருத்த சொன்னால், அதை விட கஷ்டம்ப்பா, இந்திரியேபிய பராஹ்யர்த்தா அர்த்தேபியஸ்ய பரம் மனஹா. ஏகாசி நான் உபவாசம் இருக்கேன், ரொம்ப நாளாக இருக்கேன், 28 வயசுலேருந்து விடாமல். இந்த ஏகாசியில் பாதி நாள் எப்படி போகிறது தெரியுமா, மறுநாளை காத்தால் எப்படி சாப்பிட போகிறோங்கிற மெனுவை பற்றியே நினச்சி போகிறோம். நாளைக்கு காலத்தில் மோர்க்குழம்பு, மோர்க்குழம்புல சேப்பங்களுக்கு தான், அகத்திக்கீரை, தேங்காய்ப்பால், இதெல்லாம் முதல் நாள் மெனுவை நினச்சி நினச்சி பார்த்து, பாதி ஏகாசி பகவத் தியானத்தை விட மறுநாள் சாப்பிட போகிற ஐட்டம் தியானத்தில் இருக்கு. ஆகையினால சொல்கிறேன், அந்த பொருள் பக்கத்தில் இல்லாத போனாலும் அந்த பொருள் நம்ம ஈர்க்கும் மனசு மூலம். அப்படி ஈர்க்காதபடி பார்த்து மனசே வெல்ல பார்க்கணும். இந்திரியேபிய பராஹ்யர்த்தா அர்த்தேபியஸ்ச பரம் மன மனசஸ்ட பரா புத்தி. அந்த மனசை அடக்கினாலும் அதற்கு மேலே அகலமாட்டேன்னு உறுதியான எண்ணத்தோடு இருக்கணும். அந்த உறுதியான எண்ணத்தோடு கூட இருந்தாலும் கூட நம்மால் சில காரியங்களை செய்ய முடியல, ஏன்னா நம்ம உடம்பு ஒத்துழைக்கல. இந்திரியேபிய பராஹ்யர்த்தா அர்த்தேபியஸ்ச பரம் மனஹா மனசஸ்ச பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹா. நம்ம ஆத்மா ஜீவாத்மா ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுட்டா தான் முடியும். சுவாமி, ஜீவாத்மா ஃபுல் கண்ட்ரோலில் எல்லாத்தையும் அடக்கணும்னா கூட நடக்காது சுவாமி. நான் டயாபெட்டிக், டாக்டர் சொல்லிட்டார் யூ ஷுட் நைதர் ஃபீஸ்ட் நார் ஃபாஸ்ட், அதனால் உபவாசம் இருக்கக்கூடாது, விருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். எனவே நான் எப்படி ஏகாசி இருப்பேன், உடம்பு நன்னா இருந்தா இருப்பேங்கிறான். அந்த மாதிரி ஏதாவது பிணி இருக்குன்னு சொல்லிட்டா முடியாது. அப்படி இல்லாத நல்ல தேகம் இருக்கணும். இத்தனை தேகமும் விருந்து கொடுத்துனா அந்த மனுஷன் இந்த பகவானை வசப்படுத்துறதுக்கு வழி வரும். அப்படியா? சரி, புரியறது இப்போ ஒரு மாதிரி. ஆகையினால மனசஷ்டபரா புத்தி புத்தேராத்மா மகான் பரகா மகத பரம வியக்தம். அந்த உடம்பு நம்ம வசப்படணும்னா என்ன பண்ணணும், நல்ல உடம்பாக கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த நாராயணனால் கிடைக்கும். இப்படி நாராயணனை பிடிக்கணும். குழந்தை கேட்டான், பழைய கதையை தானே சொல்கிறேன், யம தர்மராஜா எத்தனை தடவை கேட்டிருக்கோம், கொக்கை பிடிக்கணும்னு நான் ஒத்தேன், எப்படிடா பிடிக்கிறதுன்னா, அதன் தலையில் வெண்ணெயை வையி, அந்த வெண்ணெய் உருகிடும், நெய்யாக கொட்டும், கொக்கனுடைய கண்ணை மறைக்கும், அப்போ டப்பாவில் கொக்கை பிடிச்சிடலாம். ஃபார்முலா நல்லா இருக்குது, பட் முதல்ல கொக்கை பிடிச்சுன்னா வெண்ணெயை வைக்கணும். கொக்கை பிடிக்க வழி கேட்டால், இப்படி கொக்கை பிடிச்சி தள்ள வெண்ணெயை வச்சு வெண்ணெய் உருகிறச்சி பிடிக்கலான்னா எப்படி? நாராயணனை பிடிக்கிறதுக்கு வழி கேட்டால், இந்த எல்லாத்தையும் அடக்கணும், எல்லாம் அடக்கிறதுக்கு நாராயணன் தான் வேணும், அப்படி பண்ணிட்டியான்னா நாராயணனை பிடிச்சிடலாம். இது சரியா இல்லையேன்னா அதான்ப்பா விஷயம். நாராயணனை பிடிக்க நாராயணனே வழி. இன்னும் புரியலை, நீ தான் சொல்லிட்டுருக்க, 20 நிமிஷமாக சொன்னேன், அவரை பிடிக்கிற அவரே வழிங்கிறது. ஆமாம், நச்சிகேதசுக்கே புரிய, நமக்காக புரிய போகிறது இல்லை. இல்லை, ரொம்ப சிம்பிள். ஆச்சாரியர்கள்லாம் இப்படி வச்சிருக்கா பார்த்துக்கலா, எப்படிங்கிறா, ஞான முதிரை உபதேச முதிரை. இதற்கு என்ன பொருள்னு கேட்டால், நம்ம கையில் இது நீளமான விரல், இது குட்டையான விரல். நீளமான விரல் இதுதான் பகவான் பரமாத்மா அப்படின்னு வச்சுக்கோங்க, குட்டையான விரல் இதுதான் நாம, குட்டை அங்குஷ்டன் ஜீவாத்மா. இப்போ இந்த நுனி, இந்த நுனியை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன வேணாலும் இந்த கட்டவரை எத்தனை பண்ணினாலும் இந்த நுனியை பிடிக்காது. அந்த விரல் வளைஞ்சு வந்தாதான் பிடிக்கும். இதுதான் சுவாமி சொல்றா, இறைவனை நீ பெறுவதற்கு இறைவனே அருள் செய்ய வேண்டும். இப்போ ஒரு மாதிரி புரியற மாதிரி இருக்கு,
இதுதான் சுவாமி வேதாந்த தேசிகம். திருப்பதியில் எம்பெருமானார், அங்கங்கே போனால் ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த முத்திரை வச்சிட்ருக்காங்க. இந்த முத்திரை சின்முத்திரை, வியாக்கியான முத்திரை. என்ன வியாக்கியானம் செய்கிறது? இந்த விரலை பரந்தாமன் பரமாத்மா என்று தெரிந்து கொள். நீளமாக இருக்கு இந்த கட்ட விரல் தான் நாம. இந்த கட்ட விரலை நீ என்று தெரிந்து கொள். நீ எத்தனை முயற்சி செய்தாலும் உன் முயற்சியினால் இந்த நுனியை பிடிக்க முடியாது. அது வளைந்தால் அன்றி, ஆக அவன் வளைந்து கொடுத்தால் அன்றி அவனை பெற முடியாது. நம் முயற்சியால் நாம் இறைவனை பெற முடியாது. அதனால தான் ஜாலியாக ஹோட்டலில் சாப்பிட்டு சினிமா பார்த்துன்னு ஆனந்தமாக இருக்கலாம். பெற முடியாது, நம்ம முயற்சி பண்ணி வரப்போகிறதில்ல. அப்புறம் ஓய் வேஸ்ட் டைம், எதற்கு முயற்சி பண்ணணும் என்று சில அன்பர்கள் நினைக்கலாம். அல்ல, இதை உணர்ந்து உன்னை வணங்க நீயே உதவி செய் என்று அவனை வணங்க பழகணும். என் முயற்சியால் அவனை பெறுவேன் என்ற எண்ணம் கூடாது. இதுதான் ஆறும் பேரும் அவனே என்கிற உபன்யாசத்தினுடைய தத்துவம். முடிஞ்சிடுதா உபன்யாசம்? சௌக்கியமாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் புரியாதவர்களுக்கு என்ன செய்யறது? அவர்களுக்காகத்தான் காஞ்சிபுரம் இருக்கு. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். காஞ்சிபுரத்துக்கு என்ன ஏற்றம்? இந்த காஞ்சிபுர க்ஷேத்திரம் தொண்டை நாடு சான்றோர் உடைத்துன்னு சொல்லுவான். இந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன பெயர்? இங்கே வரதராஜ பெருமான் இருக்கான் சின்ன காஞ்சிபுரத்தில். ஆனால் இந்த பெரிய காஞ்சிபுரத்துக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் போகிறான். எப்பொழுதும் உற்சவங்களில் இந்த வரதராஜ பெருமான் இங்கே எப்படி வந்தான் அது ஒரு பெரிய வரலாறு. பிரம்மதேவன் தெரியுமா, நம்ம எல்லாம் தல்லெழுத்து எழுதுகிறாரு. யார் யாருக்கு தல்லெழுத்து எழுதுகிறார்? சில பேர் நல்ல தல்லெழுத்து எழுதுகிறார். இன்றைய தினம் கருணாகரனுடைய உபன்யாசம் கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு நல்ல தல்லெழுத்து எழுதி உங்களுக்கு சொல்லணும். எனக்கு நல்ல தல்லெழுத்து எழுதியிருக்கார் பிரம்மன். அவர் செஞ்ச நல்ல உபகாரம். இப்படி நிறைய தல்லெழுத்து எழுதுகிறார் அவர். அவர் எழுதிட்டே போகிறச்சே நடுவில் நடுவில் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாராயணனை தியானம் பண்ணுவார். ஏன்? ஒரு வேடிக்கை என்னென்னா, பிரம்மதேவன் ரொம்ப 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 பெரிய தவங்கள் செய்து பிரம்ம பதவிக்கு வந்திருக்கார். அந்த பிரம்ம பதவி இருக்கிற பிரம்மதேவன் அவருக்கு 100 ஆண்டு ஆயுசு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அவருடைய 100 ஆண்டு வேறு, நம்ம 100 ஆண்டு வேறு. நம்ம 100 ஆண்டு அவருக்கு ஒரு செகண்டு மாதிரி போயிடும். ரொம்ப பெரிய நீண்ட பீரியட். அவருடைய ஆயுஷ் காலத்துக்கே பரம் என்று பெயர். இப்போ அந்த பிரம்மா, இப்போ இருக்கிற ஒரு பிரம்மா இருக்கார், அந்த பிரம்மாவுக்கு இப்போ வந்து 51 வயசு தான் ஆறுது. அப்படி தான் நாமெல்லாம் சங்கல்பம் பண்ணுறோம். ஆத்ய பிரம்மணா தித்தியே பரார்த்தே அப்படின்னு சொல்கிறாள். சங்கல்பம் பண்ணுறவாள்லாம் அவருடைய செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு, 52வது 50 வயசில் இருக்கார் இப்போ அவர். இப்போ 50 வயசு பிரம்மா, இன்னும் சீனியர் சிட்டிசன் ஆகலை, ரயிலில் கன்சர்ட்லாம் கிடைக்காது அவருக்கு. அப்பேற்பட்ட பிரம்மா. அந்த பிரம்மா இதுக்கு தலையெழுத்து எழுதுகிற தன் டியூட்டி போக, நடுவில் ஹிரண்யகசிபு ராவணன் போன்றவர்கள் தவம் பண்ணி தான் வரம் கொடுக்குற வேலை போக, மீதி நாடியில் என்ன பண்ணுவார்? தியானம் பண்ணுவார். தியானம் பண்ணுவது என்றால் உட்கார்ந்து உடம்பு ஆடாமல் அசையாமல் நாராயணனுடைய திருமேனியை கான்சன்ட்ரேட் பண்ணி நேரே பார்ப்பது போல பார்க்கணும். இப்படி பண்ணுவதற்கு தான் பக்தி யோகம்னு பெயர். அந்த பக்தி யோகம் பண்ணுவதற்கு கான்சன்ட்ரேஷன் வேணும். அது ரொம்ப கஷ்டம். கண்ணை முடிக்கக்கூடாது. நாமெல்லாம் ஜபம் பண்ணுறச்சா கண்ணை முடிக்கிற மூலியம், அப்படியே கண்ணை முடிக்கக்கூடாது. கண்ணை திறந்து மூக்கு நுனியை பார்த்துட்டு ஜபம் பண்ணணும். மூக்கு நுனின்னா யாருடைய மூக்கு நுனி? நம்ம மூக்கு நுனி. நீங்கள் எதிர்க்க சம்சாரத்தை உட்காந்துச்சு மூக்கு நுனியை பார்த்து ஜபம் பண்ணக்கூடாது. நம்ம மூக்கு நுனி தெரியணும். இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க கீதையெல்லாம் வந்தான். அப்படி தபஸ் பண்ணணும். இந்த தவங்கள் ஜபங்கள் பண்ணும் பொழுது இடையில் குரங்க பார்த்தா மறுபடியும் முதல்லேருந்து பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. காயத்ரி ஜபம் பண்ணுறோம், 108 தடவை காயத்ரி ஜபிப்பை தான் நினைக்கிறோம். அப்படி ஜபம் ஆரம்பிக்கிறோம், கண்ணை மூடிண்டா எதிர்க்கிறதுக்கு தெரியாது. இப்போ தான் கண்ணை திறந்துன்னு பண்ணணும்னு சொல்லி தொழில் சரி, அதெல்லாம் கண்ணை திறந்துன்னு பண்ணுறோம். எதிர்க்க குரங்கு வருது, பார்க்காம இருக்க முடியுமா? குரங்க பார்த்தா என்ன பண்ணுறது? மறுபடியும் முதல்லேருந்து பண்ணணும். சரி, எங்கேயோ வீட்டில் குரங்கு அவ்வளோ வராது, அதனால் ஒரு தடவை சான்ஸ் குறைச்சல். நம்ம நண்பர் ஒருத்தர் இங்கேருந்து திருப்பதிக்கு போனார். திருமலைக்கு கோனேரின்னு சொல்லக்கூடிய சுவாமி புஷ்கரில் ஸ்நானம் பண்ணினார். அங்கேயே காயத்ரி ஜபம் பண்ணலாது, சந்தியாவரம் மட்டும் பண்ண ஆரம்பித்தார். எதிர்க்க குரங்கு 10 காயத்ரி ஜபித்தார், குரங்கு வந்துவிடுது எதிர்க்க. மறுபடியும் முதல்லேருந்து ஜபித்தார், 9 எண்ணினார், இன்னொரு குரங்கு.
காயத்ரி ஒன்று கூட கணக்கில் வரல, திரும்பி திரும்பி என்றார். ரொம்ப கடுப்பாயிட்டார். இந்த புஸ்தகம் ரிஷி யார் சொல்லும் முதல்ல ப்ராக்டிக்கலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டாம். குரங்க பார்த்தா மறுபடியும் முதல்லேருந்து ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் எங்கே இருக்கார், தேடி பிடிக்கணும் அவரை. அப்படின்னா எப்படியோ அமுட்டார் அந்த ரிஷி. சுவாமி ப்ராக்டிக்கலாக எழுதி வச்சிருக்கிறார், குரங்க பார்த்தா மீண்டும் முதல்லேருந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லிடுறேன். திருப்பதி தவிர மற்ற இடங்களில் போட்டிருக்கலாம் போல் இன்னும் அட்லீஸ்ட் திருப்பதியில் முடியுமா? முனிவர் பார்த்தார், நீ ஏன் குரங்க பார்த்த அப்படின்னார். நீ ஏன் குரங்க பார்த்த? என் கண் முன்னாடி குரங்கு வந்தது. பைத்தியக்காரா, நீ காயத்ரி ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அந்த காயத்ரி மந்திரத்தினால் சொல்லப்படுற இறைவன் தான் உன் கண் முன்னாடி நிற்கணும். குரங்கு எப்படி தெரிஞ்சது உனக்கு? அதனால் மறுபடியும் முதலேருந்து பண்ண வேண்டியதுதான். இப்படி ரொம்ப சிக்கலான விஷயம். அந்த தியானத்துக்கு கான்சன்ட்ரேஷன் வர்றது கஷ்டம், அதுக்காக சொல்கிறேன். நல்லா தியானம் பண்ண ஆரம்பித்தா சுற்றுப்புற சூழ்நிலாம் மறந்துடும். எதிர்க்கு இருக்கிற அதுதான் தெரியணும். இந்த வெட்ட வெளியில் இறைவன் தெரியணும், எதிர்க்க இருப்பது போல தெரியணும். அந்த நிலை வந்து அப்படி பகவானை பார்த்து கொண்டே இருப்பதாக எண்ணி தியானம் பண்ணணும். அது மாதிரி என்றைக்காவது நம்ம பண்ணியிருக்கோமா? பண்ணலை. பண்ண முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் ஏன் பண்ணக்கூடாது? சங்கர பகவத்தால் கேட்டால் சந்தியாவதனம் ஒழுங்காக பண்ணுறியான்னு கேட்டார். பண்ணுறதில்லைன்னா வேஸ்ட் ஆஃப் டைம், அதுக்கு பிறகு வேறு காரியம் பண்ணலாம் இல்லையோ, ஏன் வேஸ்ட் பண்ணுற டயத்தை அப்படின்னா அவர் சொன்னார், இல்லை என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒழுங்காக பண்ணிவிடுவேன், அதுக்காக தினம் பண்ணிட்டுருவேன். நம்ம எரியாமல் ஒரு நாள் ஒழுங்காக பேட் அப்படி வீசிகிட்டே இருந்தால் ஹர்பஜன் சிங் கூட ஒரு சிக்ஸர் அடிச்சிடுவோம் திடீர்னு ஒரு நாளைக்கு, அது வரைக்கும் ஆட விட்டா. அது மாதிரி தினமும் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு கான்சன்ட்ரேஷன் வந்துடும். அந்த ஒரு நாள் என்றைக்குன்னு தெரியாது, அதற்காக தினமும் பண்ணணும் அப்படின்னு அழகாக சொல்கிறாவா. ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட்ங்கிற ஆளுங்க. பண்ணிகிட்டே இருக்கணும்.